ஆமா, வாங்க வாங்க வாங்க. நீ வேலைக்காரன், அவருக்கு முன்னாடி வரலாமா? யாரியா வேலைக்காரன்? பெரிய பண்ணையார் தம்பி, சின்ன எனக்கு மறுவாத இருக்கட்டும்பா. அண்ணா போய் கவனிங்க, போங்கப்பா. ஆளு ஜாக்கிரதையா இருக்கே, தள்ளி போடாடுமா. கலியுக கர்ணனும் கொடை வள்ளலுமான எங்கள் பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்களே, விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிராமத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், குறுக்கு வழியில் பணம் சேர்த்த கோமான்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாகவே தெரியவில்லை. நமது பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்கள் தனி மனிதராக நின்று இப்பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பெருமதிப்புக்குரிய பள்ளியை உருவாக்க அவர்கள் பட்ட பாடு என்ன, செய்த சேவை என்ன, செய்த தியாகங்கள் என்ன என்பதை பற்றி விரிவுரையாக பல பெரியவர்கள் காத்திருக்கிறார்கள். சுத்தமா கிழிஞ்சது போ. இதா இதுவரைக்கும் யாத்திரத்துக்கு வேறையா? என் குடும்பத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. எப்ப அப்ப காலத்துல முச்சு முச்சு பாடுபட்டாலும் ஒருவேளை மோறு கஞ்சிதான், படிக்க வைக்க வசதி இல்ல. எங்க அப்பா என்ன செஞ்சான், என்ன எரும மாடு மேய்க்க அனுப்பிச்சான். எனக்கு ஒரே கவலை, என்னடா நம்மதான் கை நாட்டா போயிட்டோமே, நம்ம ஊர் பிள்ளைகளாவது படிக்கணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் கொண்டாடணும்னு நினைச்சேன். அப்போ நம்ம ஐயா காமராசருடைய ஆட்சி எப்படியோ தட்டு தடுமாறி பட்டத்துக்கு போய் காமராசர் காலில் விழுந்தேன். என்னப்பான்னார், ஐயா எங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, என்ன பைத்தியக்காரா, பள்ளிக்கூடம் வேணும்னா உங்க கிராமம் பாதி பணம் கொடுக்கணும், அப்பதான் சர்க்கார் பாதி பணம் கொடுக்கும் சொன்னார். நான் என்ன இடிச்ச வாங்கினா அப்பவே கட்டிட்டு போயிருந்தேன். பெரிய ரூபா ஒரு ரூபாய் லட்சத்தை அடிச்சே அவருக்கு அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடம். அப்படிதான் பள்ளிக்கூடம் வந்த விஷயம் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் விளையாட்டு போட்டு வச்சிருக்கேன், அது பரிசு நீங்க தான் கொடுக்கணும். விளையாட்டு நல்லா இருக்கா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவோம்? கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு புரியாதுன்னா சொல்றாப்பா, எல்லாம் பச்சை குதிரை கிச்ச குதிரை தாண்டறாங்க. அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருக்கு. உண்டா? இருக்கு. நான் தாண்டறேன். பாரு பாரு பாரு, ஒரு பிள்ளையோட கண்ணெல்லாம் கொடு. எல்லாரும் கால் சாயி தட்டையும் தச்சு போட்டுக்கணும். அடுத்தது என்ன? ஆமா, கையில் இருக்கிற போட்டிக்க வா. பிள்ளைக்கு ஜெயிச்சிருச்சு, யாரும் ஒத்துக்கிறது என்ன? நாளைக்கு ஆம்பளை எல்லாம் எப்படி வெளியே போவான்னு என்ன எழுத்து சொல்லு பாக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பக்கம் போட்ட சிரிக்கு ஒரு பக்கம் வாங்க. யாராவது ஒரு கொஞ்சம் பெரிய தனியா சாப்பிட்ட அளவு என்ன?
இன்னொருத்தர் கூட இருந்து சாப்பிட்டா அந்த அளவு என்ன? இந்த நிகழ்வெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறதுங்களே, பெத்தவளை தவிர மத்தவங்க புரிஞ்சிக்கூடிய விஷயமா இது. சரி நான் புறப்படுறையா, சாப்பிட்டு போல. அதுக்கு இல்லைங்கய்யா, இந்த மத்தியான பஸ்ஸை விட்டுட்டேன், அப்புறம் ராத்திரி தான் எனக்கு 7 மணிக்கு பஸ். அப்புறம் நான் இருட்டுல தடமாற வேண்டி இருக்கும். விடு, அப்புறம் அந்த அம்மா விடாது என்ன வர. நீ விடு. ஒரு வழிய சாப்பிட்டு போயிடுங்க. பள்ளிக்கூட விழாவில் பகோடாவும் டீயும் குடிச்சிட்டு வயிறு டும்னு வீங்கிறது, வந்து சாப்பிடுறேன். கல்யாணம் பண்ணி புள்ள பத்துட்டா புள்ள உள்ள தலைக்கு மேல ஒசந்து போச்சு. எல்லாம் இது மாதிரி மக்கு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்க முன்னாலதான், நீங்க இல்லாத இடத்துல பாக்கணுமே. எவனாவது முழுக்குன்னா எடுத்த எடுப்புலயே அருவாதான், ஒரே பீச்சு தான். அதுக்குள்ள கை கழிட்டு எப்படி சாப்பிட்டேன்? என்னத்து சாப்பிட்டீங்க? போட்டதுல பாதி அப்படியே கிடக்குது. என்ன சாமியார, பசிக்கு ஏதோ மருந்து மாறி கொடுக்கறீங்களே? மருந்தெல்லாம் ஒண்ணும் நான் என்னம்மா செய்ய, அந்த பாரு, அந்த பாரு என்ன காரியம் செய்யறாங்க பாரு. இவ்வளவு கோயில எடுத்து வாயில போட்டு அடக்கினார்னா பசி மந்திக்காம என்ன செய்யும்? இத கண்டிக்க மாட்டிய? கண்டிக்காம சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம், வயசு பிள்ளையா இருந்தா புத்தி மதி சொல்லலாம். இதுதான் எதுலயுமே சேர்த்து இல்லையே, என்ன பண்றது? புத்துநோய்க்கு காரணமே தொகை தான் சொல்றாங்க. மனசுல இருக்கிறதுதான வெளியில வரும். என்ன என்ன மனசுல இருக்கு? கூட பிறந்தது மண்பொம்மையா போச்சு, அதனால பெத்து போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே அதுங்களுக்கு நல்லது பண்ண முடியும். நல்ல என்ன மனசுல இருந்தா செத்து போறீங்க வார்த்தை வருமா ஐயா? தோயில விட்டா சப்பா. இதெல்லாம் பிரசவ வைராக்கியம். விட்டா சப்பா, தெரிஞ்சிட்டார. அதுக்குள்ள எங்க வயலுக்கு என்ன சாமி, இப்பதானே சாப்பிட்டாங்க, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துச்சா உடம்பு கலகலப்பா இருக்கும். அந்த கால என்னதான் சக்கரம் இருக்கும் சொல்ற. பெரிய சயின்டிஸ்ட், கடல் நீரை எப்படி பெட்ரோல் ஆக்குறதுங்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இவங்களோட மாடியில கொஞ்சம் அவசரமா பேசணும். நீ இந்த விஸ்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா? கம் ஆன் டாக்டர் பிம்பிள். என்ன ஒரு தெய்வம் அந்த பெரியவரை பாரு. நான் என்ன அந்த பெரியவனை போய் பார்க்கணும்? நல்லா இருக்கணும்னா பெரியவரை பாரு. நாசமா போனோம்னா உன்னையே பாத்துக்கோ. தம்பி குடும்பத்துக்காக தன் வாழ்க்கைய தியாக சரித்திரமா மாத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லடா, பெத்த பொண்ண கண்ணால பாக்குற மாதிரி தன் தம்பி பொண்டாட்டிய பாக்குறாரு. அவருக்கு எதிர்த்த வீட்டுல இருந்துகிட்டு கட்டில பொண்டாட்டி ஏன் முன்னாலே கண்டி திருக்கிங்களை கூட்டிட்டு வராடா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உன் திருவிழாடெல்லாம் பண்றதுக்கு தான் கட்டி வச்சிருக்கேன். பங்களாவு சும்மி போடுவோம், அங்க போய் தொலைங்க. உன் டியூட்டியில அங்க வச்சுக்க. சிங்கிள் எல்பி சம்பாதிக்க யோகித இல்லாதவன் எனக்கே அட்வைஸ் பண்றியா? சம்பாதிக்க முடியாம இல்லங்க, பல இடத்துல எனக்கு வேலை கொடுக்குறாங்க.
ஆனா உன் தம்பியும் தெரிஞ்ச உடனே வரத்தி விட்டுறாங்க. என்ன பண்ணுவேன் என் தம்பியா இல்லன்னா? எவ்வளவு சம்பாதிச்சு? கண்டிப்பா உன் தயவுல வாழறதுக்கு தேவையில்லாத 200-300 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். கேட்டியா, இந்த காலத்துல 200-300 எல்லாம் ஒரு பணம் ஐயா? இவன மாதிரி யங் ஃபெலோஸ் எல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா சீட் பண்ணி, எவ்வளவு எக்ஸலண்டா புது புது மெத்தட்ஸ்ல ஃப்ராட் பண்ணி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு எடுத்து சொல்லியா? அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடு விஷயங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தெளிவா எனக்கு சொல்ல வராதுங்க, நீங்களே சொல்லிடுங்க. நல்ல ஆளியா நீ. இந்த ஃப்ராடரா, போன வாரம் பேப்பர்ல படிச்சேன், ஒரு யங் ஃபெலோ ஒரே குத்து ஒரு பேங்க் கேஷியர் 9 லாக்ஸோட ஓடி போட்டான். இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்சேன், ஒரு பொண்ணு வெளிநாட்டுல வேலை தேடி தரேன்னு சொல்லி 70 லாக்ஸ் ஃபேமிலியே செட்டில் பண்ணிட்டு. அடையாங்க ஊர் கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க செய்யறதுல ஒண்ண சொல்லி கொடுங்க, செய்யறத செய்யட்டும், அப்புறம் தலை இப்படி நடக்கட்டும். ஐயா உங்க ஐடியா வேணாம், இவர் பண்ற ஃப்ராட் பிசினஸ் வேணாம். உழைச்சி சாப்பிடறாயா? வேலை கிடைக்கல பிச்சை எடுத்து சாப்பிடுற, அதுவும் இல்ல பட்னி கடந்து செத்தாலும் சாவேன தவிர ஒருவேளை சொத்துக்காக இந்த ஆள் விட்டு வாசப்படினுமே நான் மதிக்க மாட்டேன். இவர் உங்க தம்பி தானா? ஏன் சம்பந்தமே இல்லையா? ஐயோ ஐயோ, இன்னைக்கு வேர்வைய பாடுறா, கழுத்த தூக்குடி. இந்த வேகாத வெயில்ல ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வந்த? அம்மா தான் பலகாரம் கொடுத்து விட்டுருக்கேன். நான் தான் சாப்பிட்டு வந்தனே. நீங்க தான் சரியா திங்கலாம் இல்ல, அதனால நான் வந்தேன். இல்லனா நான் ஏன் வரேன்? சரி, கொஞ்சம் காபி ஊத்து. காபி இல்ல. ஏன் இல்ல? ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமிட்டீங்களா? அதுக்கு மேல காபி குடிச்சா உடம்பு ரொம்ப சூடாயிடுமா, அதனால அம்மா பால் தான் கொடுத்து விட்டுருக்கேன். ஐயோ ஏன்டி இப்படி பொறிச்சு கொட்டுற? அம்மா பொண்ணுவா சேர்ந்து என்ன கொண்டு விடுவாழ்வு போல இருக்க? காபி இல்ல, வெத்தலை இல்ல, புயல இல்ல. அம்மா தான் புயல கொடுத்து விட்டுருக்க பெரியப்பா. புயலையா? இதோ இந்தாங்க இது ஒரு வேளைக்கு ஒண்ணுதான். கொஞ்சம் கூடாது ஒண்ணு. என்ன பெரியப்பா? ஒரே ஒரு பலாப்பழம் இருந்துச்சு, அத சாமிக்குன்னு விட்டு வச்சிருந்தேன், வரும்போது பார்த்தா இப்ப காணோம். யாரு திருநாங்களோ? திருட்டு போன பலாப்பழம் இங்க இருக்கு, அந்த பாலை ஊத்து. பாலையை குடிச்சிருக்கீங்களா? ஐயா உங்க தோட்டத்து பாலத்தை வேணும்ட்டு திருடிட்டீங்களா? வயத்து பசி தாங்க முடியாம திண்டையா? தெரியும்டா, பசி இல்லன்னா ஒரு பழத்தை எப்படி தின்ன முடியும்? இந்த பாலை குடிச்சிரு, இல்லாட்டி வகுத்தால பிச்சோ திருப்பிடும். ஐயா குடியா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. மூணு வேளை சோத்த தின்னுபிட்டு ஏதாவது வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல கிடைக்கியா? ஐயா நாயாட்ட உங்க காலடியிலேயே ஆயுஸ் பூரா எழுந்துரு, இத முடிவு பண்ண வேண்டியது மேலிடம், கேட்டு சொல்றவா? ஐயா பாப்பா அந்த தட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க. எதுக்கு? பலா கொட்டையா, நம்ம வீட்டு குழம்புக்கு ஆகும். பலா கொட்டை நம்ம வீட்டு குழம்புக்கு? பய பழச்சுக்குவாங்க. இந்த பிள்ளை நான் தெரியுமில்ல? ஏத்த வீட்டு புள்ள தெரியாதா என்ன? அவங்க அண்ணன் சோறு தண்ணி குடுக்கறது இல்லையா? ஆமா. அவன் கஷ்டப்படுறான். ஆமா. எனக்கு துணையா இருக்கட்டுமே. இருக்கட்டும், அவனுக்கு வேடா வேலைக்கு ரெண்டு சோறு தண்ணி போட்டா போச்சு. அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாலும் இருட்டுமே போட்டுமே வரட்டுமே சோடி நாயின மாதிரி ஊதுற ஏண்டி? அவங்க அண்ணன் அயோக்கியன், அவன் தம்பிய வேலைக்கு வைக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். அத நீங்க சொல்றதானே? நானா? அவர் முன்னால போறப்பே காது பின்னுது, நாக்கு இழுக்குது, நீங்க செய்யறது தப்பு நினைச்சு பார்க்கவே பயமாறுமா? தபால்காரன் அவரும் நினைச்சுட்டே. ராஜாதே அத போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ என்னமா அது? சின்ன லெட்டர் எழுதிருக்கு.
என்ன பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி தேடிட்டாருல அது தெரியல. தேடி வருவா, தேடி வருவா. வேற என்ன இருக்கலாம்? கால வண்டியில மூணு பேரை பரப்பிட்டு வராங்களாம். என் பிள்ளைங்கள்லாம் கண்ணிலேயே நிக்கிறதே. நானே மாட்டு வண்டி கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுமா? அங்க அங்க போய் கேளுங்க. சின்ன உபகாரம் கூட நீ பண்ணக்கூடாதா? எதுக்கு எடுத்தாரா அங்க அங்கன்ட்டு அவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்டு அவரு சொல்லி. என்னப்பா பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூட தெரியவில் பட்டணத்திலிருந்து வருதுங்க. சரிப்பா ஏண்டையே இடுப்பு உடைக்கிறவ? என்ன வண்டி மாடை கட்டிட்டு நானே ஸ்டேஷனுக்கு போலாமன்னுதான். நீ எதுக்காக போடும்? ஏறே ஐயா நம்ம குடும்பம் அழிய போது. ஏன் அவளை வாக்கு சொல்றீங்க? பின்ன என்னடி எடுத்து வீட்டுக்காரனுக்கு பொம்பளை பொறுக்கிறதே வேலை. அவன் தம்பியோட நம்ம வயசுக்கு வந்த பொண்ண டேஷன் வரைக்கும் அனுப்பலாமா? இது புத்தி உள்ளவன் செய்யற காரியமா? ராமம் பொஞ்சாதி சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா அது தப்புன்னு அவன் தம்பி விபீஷண வாதாடுனா அதே மாதிரி இந்த பையனையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தெரியணும்னா மடப்பயிர்களுக்கு புத்தி வேணும். நீ வண்டி ஓட்டுற? கத்துக்கிட்டேங்க. சாமான் தூக்குறியா? தூக்கப்பா. இட்லியோ அடியே பிள்ளைங்க வர சத்து கேக்குதுரே. அடே வந்துட்டீங்களா? One of them says the whole idea is to change it in America. Please, please, please. But what is the village? That's the village. Already cow dung, already shiny, everything. No, no, no. You come to the city, only then it is fun. Yes, look at him, but he's serious. Yes, yes, yes. Thank you, thank you, thank you. I think we should start from the work of our city. என்னன்னா முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா? பேசணும். அதாவது பெரியப்பா பட்டணத்துல இருந்து வரும்போது இந்த மண்ட நிறைய மூளையோட வந்திருக்கோம், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறோம். பகிரு பகிரு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல இந்த வீடு வாசல் நில புலம் தோட்ட தருவை எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துரு. வித்துட்டு அந்த பணத்தோட பட்டணத்துக்கு போயிடுவோம். போய் அங்க ஒரு ஏர் கண்டிஷன் பங்களா, ஏர் கண்டிஷன் கார் வாங்குறோம். அந்த கார்ல உங்களை உட்கார வச்சு நீங்க ஊரு போல சுத்துறீங்க. கார்லயே சுத்திட்டு இருந்தா சோறு. அதுக்கு தான் வச்சிருக்கோம் பெஸ்ட் ஆஃப் த்ரீ பிசினஸ் ஐடியாஸ். தமிழ் தமிழ். அதாவது மூன்று அருமையான வியாபார யோசனைகள். ஒன்னு அறுத்து விடு. நம்பர் ஒன் ரிக்ரியேஷன் கிளப். தமிழ். பொழுதுபோக்கு சீட்டாறு ஸ்தலம். நானே சீட்டாடுறோம். ஒரு 15 டேபிள் வாங்கி போட்டா ஒரு டேபிளுக்கு 3000-4000 வந்து கொட்டாத. ரெண்டாவது நம்பர் 2 செக்ஸி வீடியோ விஷன். தமிழ் தமிழ். புட்டும் படங்களை வீட்டிலே பார்க்கும் வசதி. ஒரு கலர் டிவி வீடியோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வர்றவங்கிட்ட 500-1000 வரைக்கும் கலக்கலாம். ரேட்டு வயசை பொறுத்தது. அழகு பெண்கள் ஆளை அமுக்கும் மையம். ஆம்பளை விட பொம்பளை விட மையத்தில் அமுக்கிறாள். அது அப்படி இல்ல, இது ஆளுக்கு மையம் இல்ல இடத்துக்கு மையம். இடம் மீன்ஸ் பிளேஸ், பிளேஸ் மீன்ஸ் சென்டர். இதெல்லாம் செஞ்சா படம் வந்து கொட்டும். கொட்டும். எப்ப பார்த்தாலும் பெரியவர் பெரியவர் பேசுறிய. இப்ப பெரிய மனுஷனா நடந்துட்டார் அவரு. என்ன பட்டணத்துல படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரோ? அதுவா? அவனுங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சங்கதி ஏன் பேசுவானேன்னுதான் இவனுங்க பேசுறத கேட்டு எழுச்சு போயிட்டாருங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் தேராது. நீ ஒண்ணா பாரு, என் மூணு பிள்ளைங்களை படிச்சு வக்கீலா டாக்டரா தெரியுங்களா? அப்படி அடிப்பானுடே சீட்டாட்டம் பொம்பளை அமுத்திரன் கிழுகிழப்பு வீடியோ
இதெல்லாம் உருப்படத்துக்கா? ஐயா, இந்த போட்டோ ஆல்பத்தை பிள்ளைங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இறங்கினாங்கல்ல, அந்த மூட்ல விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இறங்க சார். என்ன சார்? சார் சொல்றேன். என்ன? வாங்க. என்ன என்ன சார் விஷயம்? லாரி அடியாட்டை இங்கேயே விட்டுட்டு நாம மட்டும் பொண்ணு அழைச்சிட்டு போய் நேரிலேயே விவரமா பேசிடுவோமே. சரிப்பட்டு வராது வக்கீல் சார். இது பட்டிக்காட்டு ஜனங்க. எடுத்த எடுப்பிலேயே அடியாட்டு கத்தி கம்போட வீட்டுக்கு முன்னால போய் நின்னு போய் கத்தி கலாட்டா பண்ணாதான் பயந்து வலிக்கு வருவாங்க. சரி, உங்க இஷ்டம். ஏறுங்க சார் வண்டியில. சார் சார் கொஞ்சம் இருங்க. யாராவது பெரிய பண்ணியார பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. அவர் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே போய் பாத்துக்கிறோம். நீங்க போறதுக்குள்ள அவரே வந்துட்டாருனா? வழியில பாத்துக்கிறோம். வேற வழியா வந்துட்டாருனா? சிக்கல் தான். அப்படி வாங்க வழிக்கு. நீங்க அதனால இங்கேயே இருங்க. நான் போய் பெரிய பண்ணியார்ட்ட சொல்லி அவரை இங்க கூட்டு வரேன். வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. நில்லுப்பா, என்ன விஷயம்? ஐயா, உங்க பையன் இவங்க பொண்ண கெடுத்துட்டான். ஆதாரம்? பொண்ணு 6 மாசம் கர்ப்பம். யாரு காரணம்? பாத்தீங்களா, யாரா புறப்படும் போது சொல்ல சரியா போச்சுல்ல. இந்த ஆள் படிக்காதாரு, பட்டி காட்டாரு. சட்டம் நியாயம் ஒழுங்கு இத பத்தியா? என்ன சட்டம் நியாயம்? நீங்க கேக்குற கேள்விக்கு அவர் அப்படித்தான் பேசி ஆகணும். வக்கீல் சார் இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாத, பாத்துக்கோ. வக்கீலு அடியாளு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்திரிக்கல என்னத்தான் புரிஞ்சுக்கிறது? இப்ப என்ன செய்யணும்? வக்கீல் சார், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாரு. அடியாட்டோட அவர் வீட்டுக்கு போய் பையனை தூக்கி லாரியில போட்டுட்டு பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டா அங்க நான் பாத்துக்கிறேன். அங்க பாத்துக்கிறேன். அடுவா மௌனா, நானும் கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன். கைட்டு பாய்க்கு வச்சிருக்கேன், சுட்டு விடுவேன். கோழி குறிய சொல்ற மாதிரி சுட்டு விடுவேன். இறங்கு கேட, இறங்கு. எல்லாம் அச்சா சுட்டு விடுவோட்டா? அங்கேயே உட்கார்ந்த மாணிக்கு இருக்கணும். எல்லாமே அங்கேதான். குறி பார்த்து சுட்டு விடுவேன். வக்கீல் வக்கீல் வா வாயா, வக்கீல் வா. பிடிச்சுக்க, எவனாவது அசைஞ்சா சுட்டு விடு. என்ன சமாச்சாரம்? உங்க பையன் அவங்க பொண்ண கெடுத்துட்டான். பொண்ணு 6 மாசம் கர்ப்பம். குருவிட்ட பொண்ணு கர்ப்பமா இல்லாம ஆம்பளையா கர்ப்பமா இருப்பான். நான் சொல்றேன், அவங்க பொண்ணுதான் எங்க பையனை கெடுத்தா. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் காட்டுறேன். இந்த படத்தை பாத்தியா? ஆமாங்க. இன்னொரு படம் வச்சிருக்கேன். எடுத்து கோர்ட்ல விட்டேன்னா சடிச்சு எகிரி ஓடி போயிடுவான். ஏங்க கதையே தலைகளை நடந்துக்கியா? இப்ப சொல்லு, அந்த பொண்ணை கெடுத்தது என் பையனா இல்ல என் பையனை கெடுத்தது அந்த பொண்ணா? ஐயா, உங்க பிள்ளைய கெடுத்தது நான் தாங்க. இவங்கதான் என்ன கிடக்க சொன்னாங்க. அப்பா அம்மாவே எப்படி சொன்னாங்களா? இவங்க சொந்த அப்பா அம்மாவே இல்லீங்க. உங்க அப்பா தான வக்கீல்? என்ன கதையே வேற பக்கம் போகுது. அப்படின்னா நீ யாருமா? நான் ஒரு அனாதைங்க. என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. சினிமாவில சேர்க்கிறேன்னு சொல்லி இவங்க என்ன அழைச்சிட்டு வந்து. நீங்க என்ன கொன்னாலும் சரி, இந்த கேவலமான வழிக்கு நான் சம்மதிக்க முடியாது. இப்படி சம்மதிக்காத பொண்ணுகிட்ட என் நேசர் கூட்டி வந்தீங்க. என் படத்தை கொடுங்க, நான் போறேன். புதுசுங்க, சம்மதிச்சுடுங்க. ஒரு நிமிஷம். முடியுமா? முடியாத? முடியாது. யார் வந்தாலும் முடியாது முடியாதுன்னா எப்படி இருக்காங்க? போற ஒரு நொண்டியோ குருடோ அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம். அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கலீங்க.
நீங்க எப்படியோ உங்க பிள்ளைய அழைச்சிட்டு வரு. அடியே வாரீங்க வாரீங்கண்ணா. பிச்சைக்காரனா இருந்தாலும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னீல்ல. ஆமா, மன்மதன் ஆட்டம் ஒரு கோடீஸ்வரனை பிடிச்ச அமைக்கு கொண்டிருக்கோம். வரம் பாரு பாருடி. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க, நம்ம வீடுல வாங்க பாருங்க. பாத்துக்கிட்டியா இத பாருடி, இவன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட. கல்யாணம்னு சொன்னீங்களே. கேடி ஒரு நாட்டு அநாத சிரிக்கு எடுத்தடுப்புலயே ஒரு கோடீஸ்வரன் கண்ணால கட்டிக்கிறானா? அவங்கிட்ட ஆடி பாடி கொஞ்சி குலாடி அவனையும் கெடுத்து நீயும் கெட்டு போயிட்டீன்னா அதையே காரணமா வச்சு அவன் தலையில உன்னை கட்டி விட்டுருவான். இப்படி பல பேர்கிட்ட கெட்டு போறதை விட இந்த வழி எனக்கு தேவையில்லைன்னு பட்டுச்சுங்க. அதனாலதான் என் மனசாட்சிக்கு விரோதமா ஆபாசமா உடை அணிஞ்ச அசிங்கமா நடந்த உங்க புள்ள என்ன தாங்க கெடுத்த. அம்மா உன்ன நம்புறம்மா, மனப்பூர்வமா நம்புறேன். ஆயி இப்படி வாமா, என் பக்கத்துல வா. டுவல் வரக்கூடாது மக்கிலு. இந்த விவகாரம் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? அத்தனை பேரையும் உள்ள போட்டுவாங்க. உன்னையும் தானே, வேற வழி. இந்த பயல்களுக்கு உண்மையை சொல்லி ஊரு கூட்டிட்டு போ. மறுபடியும் இந்த பொண்ணை காரண வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தர காட்டானுவோ கொக்கு குறை சொல்ல வச்சுட்டு தர காட்ட மாட்டேன். ஓடு. என்ன இப்படி திடீர்னு? உடம்புக்கு ஏதாச்சும்? வண்டியில ஒரு பொண்ணு வந்திருக்கு, அத கூப்பிடுறேன். அவ முகத்தை பாருங்க, அவளை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே என்கிட்ட சொல்ல. ஆகட்டுங்க. சொல்லுமா திரும்ப. நம்ம வீடுதாமா, தைரியமா போ. எப்படி தங்கமா தெரியுது? தங்கமா தெரியுது. என்னமோ அதே தானே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். இது யாருங்க கழுத்துல பத்திய பாத்தனே? இது இருக்கா? அது இல்லையே. இருக்குது. 6 மாசம். அம்மா இது எப்படி, யாரு? அம்மா பயத்தா தம்பி மகன் நடுப்ப பட்டணத்து படிப்பு படிப்புல என்ன செய்வேன், நான் என்னையா செய்வேன்? ஐயா இதெல்லாம் நமக்கு தான் தப்பா தெரியுது, ஆனா இந்த காலத்துல இத நாகரிகம் ராணுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்களேன். அது எப்படிங்க? இந்த பயலுக்கு முன்னாலையும் பின்னாலையும் ரெண்டு பயலும் கடைசி குட்டி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. நாளைக்கு அதுல என்ன வேலை போகுமா? சரியா, நான் யாருக்காலையும் விடுவுறேன்னு வச்சுக்க. என் தம்பியை பத்தி அவனுக்கு தெரியல. நல்லா தெரியுமாங்களே. தமிழ்நாட்டு பயப்புள்ள அந்த மாதிரி விவகாரத்துல ஈடுபட்டுட்டான் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன செய்வான்? அறிவாளை எடுத்து ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருவானுங்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இது ரொம்ப சிக்கலான விஷயம் தாண்டியது. ஐயா இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இந்த பொண்ணு பெற்று பெறுகிற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும். யாருக்கும் தெரியாம ரகசியமா நான் பாதுகாக்கிறேன். அது கூட நீங்க மற்ற பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சு விடலாம் இல்லைங்களா? என்ன என்ன நீ கேட்க? இதான் உங்க சொல்றதுக்காக வந்தேன். நீயே சொல்லிட்ட. யாரு பொண்ணு பேர்? யாரு யாரு? மருமக எல்லாம் ஆகி போச்சு, பேர் மட்டும் தெரியாது இன்னும். ஆயி நடக்க முடியல.
ஒரு கம்பு கொடுக்கறியா? என்னங்க இது, ராத்திரி இங்க இருந்துட்டு காலையில போறாங்கல? கம்பு கொடு. ஐயா, டாக்டர் மோசாட்டி இருந்துட்டு போறதே. கம்பங்க பரீட்சை முடிவு பத்திரிகையில வந்துருச்சு, உங்க நம்பர்களை காட்டுடா. என்ன பேப்பர்ல நம்பர் பாருங்கடா, உங்க பெரியப்பா இருக்காரு, அவனுக்கு தேரமாட்டானுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. உங்க நம்பரை எடுத்து போய் காட்டு, என் மீச தன்னால நிமிந்துக்கோ. அதுதானே இந்த பாடு. ஓகே, உங்க ஆசைக்காக இல்ல, உங்க பீசைக்காக பாங்க. அதெல்லாம் பாருங்க, கம் பாய்ஸ். எப்படி வரும்? மூணு பையனும் மோசம் பண்ணிட்டு அனுபவம், ஒரு பயிலும் தெரியல, எல்லாம் பெயில். இப்படி எல்லாம் ஆகும் எனக்கு தெரியுமா? பட்சத்துக்கு அனுப்பாதே அனுப்பாதே படிச்சு படிச்சு சொல்லல கேட்டியா? மூணு வருஷம் கேட்டியா? அங்க நீ சொன்னது நடக்கல, நடந்து போச்சு. சரி, எதுக்காக அதெல்லாம்? இனிமே அவங்க பட்டத்துக்கு போக வேண்டாம், படிப்பு கூட முடிச்சிடு, இங்கே இருக்கட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு, அடிக்க ஆரம்பிச்சா ரத்த வர்ற மாதிரி விட மாட்டேங்களே. அதனாலதான் இடுப்பு வர கழட்டினோன்னு நான் அம்மியில மஞ்சள் வச்சுட்டேன், தயாரா இருக்கு. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க, பத்து போட்டு விட்டுறேன், இல்ல பாக்கி இருந்தா அதையும் முடிச்சுங்க, ஒரு அடியா போட்டு விட்டுறேன். எனக்கு எதுக்கு ரெண்டு வேலை? நானே ஆத்திர அவசரத்துல பசங்களை அடிச்சாலும் நீ ஐயா சாமி கைய கால பிடிச்சி தடுப்பியா? விட்டுட்டு நான் வார அவுத்த உடனே நீ மஞ்சள் அரைக்கிற கல்லஞ்ச காய. ஆத்திரத்துல கண்ணு மட்டும் தெரியாம முட்டா தனமா அடிச்சுட்டா என்ன பண்ணிச்சுக்கிறான்? கடைக்குட்டின்னு சொன்னா சேர்த்து இல்ல மன்னிப்பு கேட்டுக்கல. சத்தம் கேட்டு துக்கம் விசாரிக்க வந்துட போறாங்க, கை நீட்டுக்கிறேன். தம்பி தம்பி கையை கிட்டா. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, உங்க பெரியப்பாக்கிட்ட செருப்படி பட்டாவது இன்னும் ஒரு வருஷத்துக்கு உத்தரவா வாங்கிக்கிறேன், தெரியுங்களா? அதுதான் சொல்லி என்ன கவுத்து விட்டீங்களா? திடமா சொல்லுங்களா, நீங்க படிச்சாலும் என்ன இருந்து உங்களுக்கு படிப்பு வரும்? மூளை இருந்தா படிப்பு வரும், அது அங்க இல்ல, விட்டு தொலைங்க. ஒடி மூலகத்தோட போடி. கடைசியா கேட்கலாம், உங்களுக்கு படிப்பு ஏறணும்னா நான் என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் இறங்கணும். எதுக்குடா? அது என்னடாங்க ஒண்ணுலிங்கப்பா? அதாவது எங்களுக்கு ஒரு காரு, ஒரு டிவி, ஒரு வீடியோ, இதை வாங்கி கொடுத்தா கண்டிப்பா தேறிடுவோம். அது என்ன படிச்சிருக்கீங்க? அப்போ நீங்க முதல்ல ஒரு காரை வாங்கிட்டாங்க, அதுல ஏறி ஒரு ரவுண்டு போயிட்டு இறங்கும் போது அடிக்கடா. எங்க பெரியவர் நூறு சாப்பிடு பார்த்தேன். என்ன, ஒரு கார் இவங்க வாங்கி கொடுத்துட்டா நிச்சயமா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன்ட்டு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டானுங்க பிள்ளைங்க. அதுக்கு நீங்க உத்தரவு கொடுத்தா உங்க டிரியோ காரை பத்தி படிச்சு பாஸ் பண்ண பிள்ளைங்க சொன்னாங்களே, கேட்டீங்களா? அவங்க கலக்கறானுமா வக்கு இல்லாத பசங்க இருக்கிறத வச்சு பாஸ் பண்ணிட்டாருமா? என் பிள்ளைங்க அப்படியா? ராஜா விட்டு பிள்ளைங்க, அவனுங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தாத்தான் படிப்பு ஏறும். ராசா ராசா வாங்கி தரண்டா பாருங்க, பெரியவங்க வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, சின்னவங்க வாங்கதான் போறாங்க. இந்த கட்டத்தை தான் நான் எதிர்பார்த்தேன்.
இனிமே என்ன நடக்குதுன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. Stephen, you'll be by a car, it is this long. Yes, we commit suicide. Yes. Yeah, again, you're looking at the back of the car. Good morning. Good morning. Good morning. நில்லுங்க. என்னங்க இது, உங்களை தாங்க நாங்க தேடி வர்றோம். நீங்க தேடணும், நான் நிக்கணும். என்னங்க, படிப்புக்காக ஒரு கார் வேணும்னு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்டானுவோ. இன்னைக்கு என் காரை பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே இந்த சாபி எங்க கையில கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்கப்பான்னு. எங்க அப்பாவை கேட்காம நாங்க எடுத்துக்கிட்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. என் பிள்ளையும்? ஆமாங்க. உங்களை இன்னும் வந்து பாக்கலையா? அது எப்படிங்க, அவங்க நேர் வழியில வந்துகிட்டு இருப்பாங்க, நீங்க குறுக்கு வழியில இவரை புடிச்சிட்டீங்க. கார் வேகத்தை பசங்க புடிக்க முடியுங்களா? எப்படியோ உங்க பிள்ளைங்க என் கார்ல உட்காந்து படிச்சு முன்னுக்கு வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த சாவி உங்க கையில குடுக்கறேன். பயப்படலாம். இருங்க 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 இருங்க. என்ன விலை ஏதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்னங்க, பட்டணத்துக்கு போனா ஃபேன்சி பிரைஸ பல லட்சத்துக்கு கேப்பானுங்க. நீங்க நீங்க 50,000 ரூபாய் கொடுங்க போறோம். பயப்படலாம். இருங்க. எப்படி கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இத பாருங்க, உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்க துடிக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிச்சிருக்கேங்க. இப்ப சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஏன் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வந்து உத்தியோகத்துல அமர்ந்து கை நிறைய சம்பாரிச்ச பிறகு நீங்க அந்த படம் கொடுங்க போறீங்க. ஐயா போலாம். ஐயா, உங்களை கண்ணா பொண்ணா நினைச்சேன், கடைசியில பார்த்தா கடவுளா இருக்கீங்களே. ஐயோ, இருந்தாலும் நான் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன். கடுப்பிடிக்க அப்புறம் வாங்கிக்கிறேங்க. உங்க பெரிய மனசா நீங்க காட்டிப்பிடிக்க, உங்களுக்கு முன்னால நான் சின்ன மனசுக்காரதான். அதுக்கேத்த அச்சாரம் கொடுக்க வேண்டாமா? நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க. எப்படியா, சுத்தமா கவுத்தாச்சு. இதோட 50 சரியா இருக்கா? புது நோட்டு, அதுவும் நீங்க கொடுத்துருக்க, சரியா இல்லாமையா போயிடும். இன்னொன்னு என்ன, என்ன நான் கடன் வாங்கின விஷயத்த என் அண்ணன் காதல கொஞ்ச நாளைக்கு போடாம இருக்கணும். நானே சரி பண்ணி எப்படியாவது திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னங்க, எங்களுக்கு பணத்தாசையே கிடையாதுங்க. நீங்களே வச்சுக்கங்க. நீங்களே வச்சு. இவர் பணம் வேண்டான்னு சொன்னாருன்னு வச்சுங்க, எனக்கு கார் வேண்டாங்க. இருக்கு, வாங்கிக்கிறேன் கொடுங்க. சரி, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்தாங்க பணம் வாங்கிக்கிறது ரிசி. எதுக்குங்க இதெல்லாம்? இது முறைங்க, நீங்க புடிங்க. வேற கொண்டாய, இது எதுக்குன்னா காரையும் இன்சூரன்ஸையும் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கிட்ட தர்றீங்க. என்ன அது, டைப் அடிக்காம வெறுங்காயத்தை கொடுக்குற? ஆனா அந்த டைபிஸ்ட் வரலீங்க. சரி, டைப்பிஸ்ட் வரட்டும். டைப் படிச்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். ஏங்க, நான் முதல்ல கையெழுத்து போட்டுறேன், அதுக்கப்புறம் டைப் படிச்சுங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், எந்த இடத்துலயும் எந்த பாய கட்டியும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்க. அது மத்த பசங்கிட்ட தெரியும். நீ யாரு? யாரு எனக்கு 1 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு காரை கொடுத்துட்டு பசங்க படிச்சு முடிஞ்சு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கிறேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தையை கேட்டுட்டு என் ஈரக்கோலைய தொங்கி போச்சயா? ஐயோ, அந்த மனுஷன் ரொம்ப கவுந்துட்டாருங்க, இனிமே உங்களுக்கு வேலையே இல்லை. பென்சில் நீங்க எங்க? அப்போ இனிமே காரு எங்களுக்கு சொந்தம் தானுங்களே? அது என்னங்க சந்தேகம்? நான் பெத்த கட்டுங்களா? La 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 la
இது தந்துல பந்துல இது இந்த கிளவிட்டாலும் நினைச்சாலு சவாரி சவாரி காரு சவாரி இது தந்துல பந்துல இந்த இடுக்குல விட்டாலும் நினைக்காது சவாரி நம்ம சக்கரம் புத்துதடா நாம சக்கர பத்தியடா அட இப்பவும் எப்பவும் எட்டது சச்சமடா சவாரி காரு சவாரி இது சந்தல பந்துல இந்த இடுக்குல விட்டாலும் நினைக்காது சவாரி வயலில் பொண்ணு நாக்கு நடுற அந்த பக்கமா கார பார்த்து விடுதாரே மாசி குளத்தில் மஞ்ச குளிச்சவள நாமம் அவளே எவங்கில் மயிலே மாசி குளத்தில் மஞ்ச குளிச்சவள நாமம் அவளே எவங்கில் மயிலே அடி வாயேண்டி ஆத்தோரம் வாயேண்டி ஆத்தோரம் விளையாடை நேரம் சபரி காரு சபரி இது சந்தல பொந்துல இந்த இடுக்கில விட்டாலும் உன்னைக்காது சவாரி நம்ம சக்கர புத்துதட்டா நாம சக்கர பத்தியடா அட இப்பவும் எப்பவும் எட்டது சட்டமடா சவாரி காரு சவாரி இது சந்தல பொந்துல இந்த இடுக்கில விட்டாலும் உன்னைக்காது சவாரி ஐயா இன்னொரு தடவை பயிருக்கு மருந்து அடிச்சிட சொன்னேன் நானே அடிச்சிடுறேங்க என்னடா இந்த பயலும் இந்த காரை எங்க அண்ணன் வச்சிருந்தானுங்க எப்படியோ ஏமாத்தி நம்ம பிள்ளைங்க தலையில கட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஐயா இத உடனே நீங்க விசாரிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இத போய் என்னடா விசாரிக்கிறது ஐயா அவன் திருட்டு காரையை கொண்டாந்து சாதாரணமா வித்துட்டு போயிடுவானுங்க அவன் பேரே வில்லனு வீரசாமி தானுங்களே பாக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா மருத புள்ள உன்ன பாங்கதான் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்ன தெரியுங்க நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்துருப்பீங்களே என்ன சமாச்சாரங்க நம்ம பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இல்ல காரியங்க நம்ம வகையராவல ஏதோ நல்ல பொண்ணா உமக்கு தெரிஞ்சதா இருந்தா பாத்து சொல்லு நல்லா சொல்றேங்க ஐயா ஒரு சங்கதி என்ன நம்ம பிள்ளைங்க கார் வாங்கிருக்காங்கல்ல ஆமா அதுக்கு பணம் வேணும் உங்க தம்பி கேட்டாரு நான் தாங்க கொடுத்தேன் அதனால என்ன எப்ப வேணாலும் திருப்பி வாங்கிக்க அதை பத்தி ஒண்ணு இல்லைங்க தான் பணம் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு உங்க தம்பி சொன்னாரு அதுவா அது நம்ம பயலுவா பெரியப்பா கார் வாங்கி கொடுன்னு கேட்டானுவா திடீர்னு நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா பெரியப்பா கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்டதை கேப்பானுவா அதனாலதான் நான் என் தம்பிக்கிட்டு வேற யாருகிட்டயாவது கடை வாங்கி கொடுற மாதிரி கொடுறா நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் அதைத்தான் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்கான் பைத்தியக்கார பையவே பைத்தியக்கார பையவே ஐயோ எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த தைரியம் எல்லாம் உன் தைரியத்தில் தாண்டி அம்மா செஞ்சு புட்டேன் எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லி இதை நீ சரிப்படுத்தணும் என்னன்னு சொல்லுவேன் பின்னாடியே பெருசா அழுத்துக்கிற எப்படி பக்குவமா சொல்லணும்னு உனக்கு தான் தெரியும் நீ சொன்னாதான் அவரு நம்புவாரு ஐயோ நான் எந்த அவதிக்கு ஆளாவே சம்பகம் சம்பகம் எம்மாடி இதுதான் நான் கடைசியா செய்யற தப்பு சத்தியம் இனிமேல் செய்யவே மாட்டேம்மா கையெடுங்க அண்ணன் வந்துட்டாரு அடியே அந்த காரை என்னமா பாத்துக்கிட்டு படியாடுறாரு பத்தியா வேகம் தெரியுதா சீக்கிரமா போ சீக்கிரமா போ என்ன சீக்கிரம் இன்னும் என்னடி காரை வாங்கணும்னா வாங்கினா விட தெரியாம வாங்கிட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னானுவா அப்படின்னு நினைச்சிட்டாரு அந்த நினைப்புல வேகம் வந்தது அவர் கால இருக்கிற ரெண்டும் நாறு நாறா பிஞ்சு போயிடும் அதுக்கு இடம் கொடுக்காம நீ முந்திக்கும் போடிமா கண்ணு இல்லம்மா போ வாங்கியாச்சு பாத்துட்டேன் அதனால என்ன தப்பு இல்லை கார் வாங்கி கொடுத்தா பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும்னு எல்லா அப்பனும் ஆசைப்படுவான்
அதனால என்ன தப்பு இல்லை. உங்ககிட்ட சொல்லாம அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு சொன்னா போகுது. கடன் வாங்கி அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு கொடுத்தா போகுது. தப்பு எந்த இடத்துல தெரியுமோ, கடன் வாங்குற இடத்துல எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தானே என் அருமை தம்பி கவனாட்டி, அந்த இடத்துல தான் தப்பு. மூளை கிட்ட போய் சொல்லிட்டேன். அது என்னமோ சொல்ல வந்து வாய் தவறி எதையோ சொல்லிட்டாங்களா, அதனால என்ன தப்பு இல்ல. இனிமே இந்த மாதிரி தப்பு எல்லாம் செய்ய மாட்டாங்களா, இதை மன்னிச்சு மறந்துடணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால என்ன தப்பு இல்ல. நான் மறந்துடுறேன், ஆனா இது அவங்க மறக்காம இருக்கணுமே. அவங்க மறக்க மாட்டாங்களா, அதனால என்ன தப்பு இல்ல. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இன்னொருத்தனுடைய சாமான வாங்கும் போது அது நல்ல சாமான் தானா, உருப்படியான சாமான் தானா, வித்தவனுக்கு அது சொந்த சாமான் தானான்னு தெரிஞ்சு வாங்கணும். இத நான் சொல்லல, யாரு சாமான வித்தானோ அவனுடைய தம்பிய சொல்லிட்டாண்டோ. ரொம்ப கேவலமா இருக்க. அங்கிருந்து கிட்ட என் தம்பி பையன் குழி தோன்றான் ஐயா. பாரியா, அங்கிருந்து அவரை நான் ஏடு கலப்புறேன். பாரியா, நீ போய் சின்ன பண்ணியான நான் பெரிய பொங்கல வர சொன்ன சொல்லியா. வாங்க வாங்க, சின்ன பண்ண வந்துட்டாருங்க. எங்க காரு கொடுத்தீங்களே பணம், அத கடை வாங்கி தானே கொடுத்தீங்க? ஆமாங்க. என்னங்க இதுல எண்ணி 50,000 ரூபாய் இருக்கு. கடன் கொடுத்த முதல்ல வீசி எரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். என்னங்க என்னங்க, இது அண்ணன் திருப்பி கொடுத்துருவாருக்கோ. அப்ப என்ன யார நினைக்கிறீங்க? உங்களையும் சகோதர மாதிரி தாங்க நினைக்கிறேன். அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணன் கொடுத்தா என்ன, இந்த அண்ணன் கொடுத்தா என்ன? பாவம், அடிக்கடி கவுர்றாரு, எழகுன மனசு. நீ கொஞ்சம் சும்மா இறையா. இந்த ரெண்டு அண்ணனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பிறந்த அண்ணன் உங்க பிள்ளைங்க படிக்கிறத விரும்பல. ஆமாங்க. ஆனா இந்த அண்ணன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண துடிக்கிறேன். இதுல தெரியலீங்களா அண்ணே, இப்ப இத புடிங்க. அந்த அண்ணன் கொடுக்கலன்னா இந்த அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். சத்தியமா? ஆமா. இப்பதான் நாம ரெண்டு பேரும் ஒரே தாய் வைத்து பிள்ளைங்களாயிட்டோம். அதனால மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னதுங்க? பொம்பளைங்க விஷயமா இந்த ஊர்ல என்ன பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. பேசுக பேசுக, என் காதல கூட விழுந்திருக்குங்க. அதுக்கு காரணமே என் தம்பிதாங்க. எப்படிங்க? ஊர்ல பல பெண்களை கெடுத்திருக்கேன், அவனை காப்பாத்துறதுக்காக அந்த பொடியை நான் சுமந்துகிட்டு நிக்கிறேன். தெய்வமே, இது கூட தெரியாம உங்களை ராமனேன்னு எங்க அண்ணன் சொன்னாரு. இப்பதான் தெரியுது நீங்க ராமருக்கு ராமருங்கோ. அட ராமா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேடா. இப்ப சொல்லுங்க, ராவண யாரு, நானா இல்ல என் தம்பியா? உங்க தம்பி தாங்கோ. உங்களுக்கும் ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்குல்ல? இருக்கே. அவளை கெடுக்கிறதுக்காகத்தான் உங்க வீட்டுல வந்து சேர்ந்திருக்கான். இதை உடனடியா உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்க. இதுல அண்ணனாவது தம்பியாவது அந்த பையனை என்ன பண்றேன்னு பாருங்க. இத பாருங்க, அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். நீங்க அவனை வீட்டு விட்டு போ சொல்லுங்க. வீட்டை விட்டாவது, நாட்டை விட்டு விரட்டுறேன்.
சந்திர சூரியனு வந்து நின்னு வணங்கும் இந்திரன் கண்ணு பட வந்த அழகு தொந்தரவு பிஞ்சில வந்த விந்த நெஞ்சில தூரத்துல நேசம் சகவாசம் இப்ப பரிசத்துக்கு உகந்த மாசம் இளம் பதமான செங்கழனி பறிக்காத செவழனி நினைக்கையில ரொம்ப துயரம் நாம் பிடிச்ச மாப்பிள நல்லதொரு மாப்பிள சுத்தமில்ல சுத்த வயிறோ கூசும் ஒளி வீசும் பாசம் கதை பேசும் வெறும் வேஷம் போடாத பாசங்க பதமான செங்கழனி பறிக்காத செவழனி கோட வெயில குறைக்க பிறந்த சாரல் அடிக்கும் பூமழனி சொல்றேன் அவன் நல்ல பையன் யோக்கியமான பையன் இங்கதான் இருக்கணும்
இவன் அயோக்கியன்னு அவங்க அண்ணனே சொல்றானே. உங்க அண்ணன் சொல்றான் யோகியன்னு, எந்த அண்ணன் சொல்றது எடுத்துக்கு போறேன். இப்படி எல்லாம் மடக்கணக்கா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஆள் இல்ல, முட்டாளு. வேண்டாம் மட்டி வாய கொடுத்துட்டு மாட்டிக்கிறேன். நீங்க நான் சொன்னேன் அவங்க அண்ணன் கெட்ட வேணும் அன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் சொன்னேன். இல்லை புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன். இனிமே அந்த பையன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நான் சொல்றேன்தான் இருப்பான். அப்ப என் பொண்ணு பிறகுது எனக்கு தான் பொண்ணு. அவத்த பொண்ணு அவங்ககிட்டயே சொல்லாம பெட்டி பந்த அருகில அவங்க கட்சிட்ட போய் பேசிட்டு போறான். வெளிநாடுகளுக்கு வேலைக்காக ஆட்களை ஏற்றுமதி செய்யணும். மட்டும் இல்ல முதலே போடாம கோடி கணக்கில் லாபம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் ஆல் ஏற்றுமதி. அதனால தான் உங்க மூணு பேரையும் பார்ட்னரா எடுத்துக்கிறது முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல முன்பணம் கட்டணும் சொல்றாங்களே. அவசியம் இல்ல, நமக்கு சொத்து இருக்குன்னு காட்டினாலே போறோம். அவங்க அலோ பண்ணுவாங்க. அது சம்பந்தமா நான் ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம பார்ட்டி ஆரம்பிச்சுக்கலாம். இன்சல்ட். வாட்?
பின்ன சார் அது நீங்க எழுதி அதை நாங்க படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணுமா? இது ஒஸ்தியா? பழந்த பால் குடிக்கிற மாதிரி குடிக்கணும், மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சா கவுத்துறியா? நான் கவர மாட்டேன். இதுக்கு மேல கவர்றதுக்கு இடமே இல்ல. ஏன் வசதி இல்லாம படு. என்ன சார், நம்ம பார்ட்டியில ஒன்லி புட்டி தானா? வட்டியோட செட்டில் பண்ண ஒரு நல்ல ஏற்பாட்டோட வந்திருக்கேன். Very good, very good. Take your seat, take your seat. இந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க. என்ன சார், திருப்தியா இருக்க? நான் எப்படி சொல்றது, பேங்க் வக்கீல கன்சல்ட் பண்ணி தானே சொல்ல முடியும். இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த குடும்பத்து பெரியவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வக்கீல் சாயா, ஆனா இந்த பத்திரத்தை படிக்கும் போது என் ரத்தமே கொதிக்குதுயா. ஐயா, ஒரு சொட்டு ரத்தத்துக்கு ஒரு அங்குல நிலங்கிற கணக்குல சேர்த்தீங்களே, அந்த நிலத்தை கொண்டு போய் ஒரு அற்ப அயோக்கியங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது எப்படி வைக்கலையா முடியும்? என்னையா சிரிக்கிறீங்க? இந்த பத்திரத்தை படிங்கயா, புரியும். நான் என்ன படிச்சுக்கணும்? சரிங்களா படி. என்னையா படிக்கிறது? இது என்ன இருக்குன்னா, உங்க ஏத்த வீட்டுக்காரன் பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கான். அதான் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா தங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி பாதப்பிரிவு ஏற்படும் போது தங்களுக்கு வரும் தங்கை பேங்கே விட்டு கணக்கை தெரிஞ்சுக்கலாமோ? அது போகலன்னா வீட்டில் இருக்க வெங்கல பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மனைவியில் இருக்க நகை நட்டு, திருமாங்கல்யம் உள்பட பறிமுறை செஞ்சு வெட்டிக்கலாம்னு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க ஐயா. திருமாங்கல்யம் முதல் கொண்டு? ஆமாயா. அப்படின்னு யாரெல்லாம் எடுத்து போட்டுதா? தம்பியும் தம்பி பிள்ளைகளும் முட்டாள். அவசரப்பட்டு வைக்கலையா? இப்பவே போய் என் தம்பிய ரெண்டாவதுங்கிருவேன், பயப்பட மாட்டேன். ஆனா ஒண்ணு, மாங்கல்ய வரைக்கும் பறிமுதல் பண்ணலான்னு எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேலையை நான் செஞ்சதால் ஆயிடும். வேண்டாம், வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு பண்ண முடியுமா? ஐயா, தம்பி கைத்து போட்டிருந்தாருன்னா பசங்களை விட்டு கேஸ் போட சொல்லலாம், பிள்ளைங்க கைத்து போட்டிருந்தாங்கன்னா தம்பியை விட்டு கேஸ் போட சொல்லலாம். குடும்பமே ஒத்துமையா கைத்து போட்டிருக்கிறதுனால நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த விஷயத்தை என்ன இனிமே என்ன தேடி நீ இந்த இடத்துக்கு வரப்படாது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுல நீயும் மாட்டிக்குவ. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப என்கிட்ட சொன்னிய, அத வேற யாருகிட்டையும் சொல்லிடாத. போ. யாரையா அந்த குட்டி? எச்சி இலைய பொறுக்கிற நாய்க்கு முன்னால நல்ல இலைய போட்டாலும் அது எச்சி இலையா தாயா தெரியும். அது என் தங்கச்சியா சொன்னதானே தெரியும். அது போகட்டும், என்னமோ என்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னியே, அது என்னைய?
சின்ன பண்ணையோட பையனுங்க மூணு பேரும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அதுல ஒரு பையன் அங்க ஒரு பொண்ண நீங்க பண்ற தோரகா வேலையை பண்ணி விட்டானா, அவளும் கர்ப்பமாகி புள்ளையும் பெத்து விட்டாளாம். அந்த விஷயம் பெரிய பண்ணையாருக்கு தெரிஞ்சு அந்த பொண்ண ரகசியமா இங்க கொண்டாந்து வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்காராம். அவர் இல்லையா மனுஷன்? அந்த ஆளை விடுங்க. ஆமா, இந்த விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப இவளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இவதான் பிரசவம் பார்த்த நர்ஸ். என்னவா? யோ, நீ ஒரு காரியம் செய்றியா, நீ போய் அந்த மூணு பசங்களை எடுத்துக்கிட்டு வா. அதுதானே எனக்கு வேலை. என்ன முடிவு பண்ணீங்க? அந்த பாட பசங்க எந்த நிமிஷத்துலயும் எதையும் முடிச்சுவாங்க. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. என்னன்னு கேட்க கூடாது. இப்பவே உங்க பெரியப்பாட்ட சொல்லி பாகத்தை பிரிக்க சொல்லு. என்ன சொன்ன? இந்த டயத்தை விட்டீங்க, எல்லா சொத்தும் சட்ட ரீதியா வேற இடத்துக்கு போயிடும். ஐயோ, இருங்கடா சார். அது எப்படி சார் சொத்து வேற இடத்துக்கு போகும்? இட்ஸ் இம்பாசிபிள். இந்த வயசுல உங்க பெரிய பொண்ணுக்கு வப்பாட்டி இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம பெரிய பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் பெரிய வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள உடனே பாகத்தை பிரிச்சுக்க போறாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு பாக பிரிவினை பண்ணியே தீரணும். பாத்திரம் பண்டம், நகை நட்டு உள்பட எல்லாத்தையும் நடு கொடுத்து எடுத்து வைக்க சொல்லி பெரியவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஆத்திர அவசரத்துல அவர் தான் சொன்னாலும் கூடாதுங்க, அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு நீ எடுத்து சொல்லாம அவர் சொல்றதுக்கு முன்னால நீ கடை பரப்பி வச்சிருக்கிய. அப்பா, உங்க அண்ணா இருக்காரு, எங்க பெரியப்பா, அவர் செஞ்சிருக்கிற காரியத்தை கேட்டேன்னா பாகத்தை பிரிச்சு கீழே நீயே கேட்டுருவாங்க. வராங்க இதெல்லாம் வேண்டாண்ட. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க. கார வேணும், நான் திருப்பி கொடுத்துறேன். உங்க நிழல விட்டு என்ன பிரிக்காதீங்க. செல்லா, நீ நான் வேறடா. உன்ன போலவோ என்ன போலவோ உன் பிள்ளைய இருக்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள உனக்கு என்ன எனக்கு என்னன்னு வந்துருச்சுன்னா அசிங்கம் இல்ல. அதெல்லாம் நடக்க கூடாது பாரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். நீ வேறவரு, நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேன். தாமா, உன் பிறந்த வீட்டுல இருந்து ஏதாவது சீதனம் கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பாத்திர பண்டத்துல அதுல இருந்து தனியா பிரிச்சு வச்சு. நான் ஒண்ணுமே கொண்டு வரலங்கறத சொல்லி காட்டத்தான் இந்த கூட்டமும் பிரிவினை. உண்மை என்னன்னு இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்ல. அதுக்காக தான் இந்த பிரிவினை ஏதாவது வந்து எடுத்து வையுங்கிற. பிறந்த வீடுன்னு இருந்தாதானே சீதனம் கொண்டு வர்றதுக்கு. தம்பிக்கு ஏழை பொண்ணு போதும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி கட்டுற படிவோட கூட்டிட்டு வந்துதானே தம்பிக்கு கட்டி வச்சீங்க. சரி, உன் புருஷனோ பிள்ளைகளோ உனக்குன்னு ஏதாவது நகை நன்னி பண்ணி போட்டிருந்தானுன்னா அதை மட்டும் தனியா எடுத்து வச்சு. இத பாருங்க, அவரு உங்களுக்கு தம்பி, அந்த பசங்க அவருக்கு பிள்ளைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆயி அப்பன் தெய்வம் எல்லாமே நீங்க தான். கட்டிருக்கிற புடவையில இருந்து தங்க திருகாணி வரைக்கும் எனக்கு நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கேட்டுக்கிட்டீங்களாப்பா? கேட்டுக்கிட்டீங்களா? அந்த அம்மாவே சொல்லிட்டாவோ எல்லாமே என் சம்பாத்தியம் தானா. ஏப்பா, இத பத்தி நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நான் என்ன? சரி சரி, விடு 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 விடு. அம்மா, அவங்க படிப்போ, பட்டத்துல படிச்சோ எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பண்ணிருக்காவோ. கொடுங்க, அவ படிப்பான்.
பூரா நமக்கும் தள்ளி விட்டுருக்காங்க. விசாரி டோட்டல் ஃப்ராடு. பெரியப்பா இப்படி எங்களை மோசம் பண்ணிட்டு எத்தனை நேரம் காத்துட்டு இருந்த? காத்துட்டு இருந்தேன். நான் என்னப்பா மோசம் பண்ணிட்டேன்? பொன்னா விளையிற பூமி எல்லாம் ஓ பக்கம் ஒதுக்கிட்டு தண்ணி பாயாத நிலத்தையும் கரம்பா காட்டையும் எங்க பக்கம் ஒதுக்கிருக்கிய? இதுக்கு பேர் பாக பிரிவினையா இல்ல துரோக பிரிவினை? என்ன பார்த்து எத்தனை கேள்வி கேட்டுட்டீங்கடா? எங்க இதே கேள்வி உங்க அப்பனை விட்டு என்ன கேட்க சொல்ல? அவர் கேட்க மாட்டாருங்கிற தைரியத்தில் தானே இத்தனையும் பண்ணிட்டேன். யார பாத்திரம் கைய நீட்டி பேசுற நாய? இதுக்காக உங்களை பட்டத்தில் முடிக்க வச்சு சவத்துக்கு பொறுத்த பசங்க என்ன பூரா நீங்க நான் சம்பாதிச்சீங்க. ஒரு துரும்ப கூட நான் சம்பாதிக்கல. உங்க நலனுக்கு பெரிய சொத்து அதை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. உங்க காலை பிடிச்சிங்க. ஏன்ப்பா இன்னும் இந்த ஆளை நம்பிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி கொத்தருமையா கிடைக்கிறதுனால இந்த ஆள் குடுமைய துணிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டு வெள்ள வெள்ளையா டிரஸ் போட்டுட்டு கருப்பு கருப்பா எழுதிட்டேன். You know the meaning of partition and equal share. You know the meaning of equal share. சமா வந்து அதிகாயா அப்படி எழுதிட்டா? ஏண்டா வக்கீல் மேல சீறீங்க? எழுத சொன்னவன் நான். எல்லாமே சமபங்காதான் தான் பிரிச்சிருக்கு. எங்க பிரிச்சிருக்க சொல்லட்டுமா? சொல்லு. அப்படி வாழா என் துப்பிட்டி கருப்பானுங்களான்னா? இந்த நான் ஒருத்தன் தான்டா, எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க நோப்ப நோய் உன் தங்கச்சி நீங்க மூணு பேர் நீங்க பிறந்ததுல இருந்து செலவை கணக்கு பாப்போமா? அதை விடுங்க. உங்களை கொண்டுட்டு போய் பட்டணத்துல படிக்க வச்சானே நோப்பா. இவனுக்கு படிச்சு கழிச்ச கணக்கே எல்லாம் சேர்த்தோம்னா இவனுக்கு காலத்துக்கும் உங்க காலடியில கொத்தடிமையா கிடக்கணுங்க. நீ ரொம்ப சீப்பாயிட்ட. பச்சை பிள்ளைங்களை வளர்த்த கணக்கெல்லாம் பேசுறிய. இன்னும் கொஞ்ச நேரம் போனா சோத்து கணக்கெல்லாம் பேச போட்டிருக்க. வாக புரிவினேன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பேசிதான்ப்பா தீரணும். சரி வேணா இங்க பேசிட்டு இருக்கிறோமே, இந்த வீடு யாருக்கு? எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய வீடு? எல்லாம் உங்களுக்கு தான். நாங்க சொல்லாம இந்த வீட்டுல யாரும் இருக்க கூடாது. இல்ல யாரும் இருக்க கூடாது. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு விழப்போ. நின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடு. என் குலதெய்வத்து கழுத்திலேயா கைய வச்சுட்டு அவரை யார் வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிட்டு? இந்த ஆள் செஞ்சிருக்க அக்கிரமத்தை கேட்டனா நீ ஏன் வெளியில போ சொல்லு? என்ன செஞ்சுட்டாரு? இந்த வயசுல இந்த ஆளுக்கு ஒரு வப்பாட்டி பிள்ளையும் பெற்றிருக்காரு. ஐயா பெரிய ஐயா, இது என்ன அக்கிரமம்? அமுக்காரு அமுக்காரு. ஐயா ஐயா, இது என்னையா நீங்க இப்படி மிரட்டுறாரு மிரட்டுறாரு மிரட்டி அமுக்குறாரு? பா பாத்தியா ஏன் பேசாம இருக்கிறாரு? ஏன் தலை குனிஞ்சு இருக்கிறாரு? நான் சொல்றேன், இந்த ஆளை தொடர்ந்து இங்க தங்க விட்டா எங்கேயோ போய் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு வந்த இந்த ஆளு இவ்வளவு அழகா இருக்கிற தம்பி பொண்டாட்டியை மட்டும் விட்டு வச்சிருப்பாரான்னு ஊரே கேவலமா பேசும்பா. மகமாயி செல்லா, நான் இத்தனை வயசு வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டது உண்மையா இல்லையா? எப்படி கேட்கறீங்க? அது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு வரம் கொடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. ஏமேலான ஐயா, என் தம்பி மகன் சொன்னது அத்தனை உண்மை சத்தியம். நான் ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்திட்டு வர உண்மை, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு உண்மை,
சட்ட பிரகாரம் என் சொத்து போற அந்த குழந்தைக்கு தான் போக போகுது, அதுவும் உண்மை. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு போட்டுட்டோம். கடைசியா கேட்டுக்கிறேன், எந்த சொத்து எந்த பிள்ளைக்கு வேண்டாலும் போகட்டும், ஆனா நீங்க மட்டும் இந்த வீட்டு விட்டு போக கூடாது. அம்மா, நானாவே ரெண்டு தடவை வீட்டை விட்டு போனேன், பரவாயில்ல, இருந்தாலும் கழுத்த முடிச்சு தடுற அளவுக்கு வரக்கூடாது. எனக்கும் வருமா மானம் முடியாத போறேன். நான் இருந்தாலும் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தாயா. ஐயா, மத்தியானம் ஆகப்பிரவனை பண்ணிட்டு அதே வேகத்துல சாப்பிடாம கூட வந்துட்டீங்களே ஐயா. நான் வேணா அந்த வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு. யாரம்மா தேடுற? உங்க பெரியப்பாவைத்தான். பெரியப்பாதான் மகாபிரவனை பண்ணி கோச்சிட்டு போயிட்டாரு. ஏண்டி, எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நடந்த மறந்துடுவேனா? இப்ப உங்க பெரியப்பா வந்து சோறு கொண்டாமான்னு கேட்டாரு. என்னம்மா நீ, என் கூடதான் மாடியில படுத்துட்டு இருந்த, திடீர்னு எழுந்திரிச்சு வந்து சாத்த எடுத்துட்டு வந்த. எப்ப பெரியப்பா வந்தாரு, எப்ப உங்ககிட்ட கேட்டாரு? ஏதாவது கனவு கண்டியாமா? ஆமாண்டி, கனவுதான் போல இருக்கு. ராஜதி. என்னம்மா? ஒரு வேலை செய்யறியா? சாப்பாடு கொடுக்குறேன், பெரியப்பா கொடுத்துட்டு வரையா? கொடுத்துட்டு வரேம்மா. பெரிய பக்கம் போகாது, உங்க அண்ணனுங்க பார்த்தானுங்க, போக விட மாட்டானுங்க. கொல்லப்புறமா போ. கொல்லப்புறம் இருட்டா இருக்கும்ல, அந்த மரப்பட்டியில டார்ச் இருக்கு, எடுத்துட்டு ஓடியா. சரிம்மா, சீக்கிரம். இந்தா புடி, சீக்கிரம் வா. என்ன இது? கொடுத்து அனுப்புறேன். இது என்னடி வேலை? இதோ பாருங்க, நீங்க உங்க அண்ணன் உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி போங்க? பொறுப்புலயே நான் அப்ப இழந்தவ, அனாதையா கிடந்தவ, பெரியவங்களா பார்த்து உங்களுக்கு கட்டி வச்சு இந்த வாழ்வை கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயி அப்பா எல்லாமே அவங்கதான். என் கடைசியை முச்சிருக்கிற வரைக்கும் என் கையாலதான் உங்களுக்கு சோறு போடுவேன். அதை மட்டும் தடுக்காதீங்க, அதை மட்டும் தடுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், நீ என்ன சொல்ற? இந்த புள்ளகிட்ட சோத்தை கொடுத்த அனுப்புறிய, அவர் சாப்பிடுவாரா? அவர் யாரு? என்ன பிடிவாதம் பிடிச்சவரு? அவர் ஒரு முறப்புல இந்த பொண்ணு பஞ்சா போயிடுமே. சோத்தை வாங்கடி, நீ எடுத்துட்டு போ. ஓடி நின்னு, இன்னைக்கு அவருக்கு நீ சோத்தை போட்டுட்டு வர. அடம் பிடிச்சாரு, உன் கையாலேயே ஊத்து விடு. சாப்பாடா? அடரே, எனக்கு வேணுங்கிற சாப்பாடை நானே சமைச்சிட்டேனே. ஒண்ணு செய், அந்த சாப்பாடு அப்படி வச்சிரு, இப்படி உட்காரு, பெரியப்பா செஞ்ச சாப்பாட்ட நீ ருசி பாரு. சாம்பார் வணக்கம். அம்மா, இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன்னா அப்புறம் நான் செஞ்சது வீணா போயிடுமே. நீ கொண்டு போய் அவங்களுக்கு போட்டுட்டு அவங்க சமைச்சது அப்படியே எடுத்துட்டு வா, நான் தின்னு பாக்குறேன் உங்க பெரியப்பா சமையல் எப்படி இருக்குதுன்னு. இது சாப்பிட வேணாம் அசிங்கம். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? ரெண்டு ஒண்ணு தானே சொன்னாதான் இருந்துச்சு, அது ரெண்டா பிரிச்சு நாங்களா?
ராஜாஜி, நீ ஏன் எங்க சத்திரம் போட்டு கண்டிருக்க? எங்க அண்ணன் சாப்பிடாம அடம் பிடிச்சாருனா உன் கையாலே ஊட்டி விடுறீன்னு உங்க அப்பா எங்கிட்டு சொன்னார்ல, அத உங்க பெரியப்பா கிட்ட எடுத்து சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு மனசு சரியில்லை. அவ்வளவுதான், இதெல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போவோமா? சாப்பிட வைக்க மக்கள் ஆன பொண்ணு எல்லாம் ஒரே மாதிரி பண்ண. இத்தனை வயசு வரைக்கும் மேடா வரைச்சு இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து இத்தனை பிள்ளைங்களை வளர்த்து விட்டு இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா உட்கார்ந்து பொங்கலாண்டி வேலை பண்ணிட வேண்டியது இருக்கு. யார நந்துக்குவேன், யார நந்துக்குவேன்? இந்த வயசுல என்ன பார்த்து ஏறி வச்சிருக்கு? என்னப்பட்ட தாய் உயிரோடு இருந்த அந்த வார்த்தையை கேட்டா உனக்கு ஒரு வயசு ஒரு கூட புறம்பாட்டான். இதெல்லாம் கேட்டு பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு சோறு போடுறியண்ணா. என்ன சோறு போடுறது இருக்கட்டும், அந்த பையன் சொன்னானே அத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இருங்க, என் சின்ன வயசுல என்ன பாக்குறவங்க கடவுள் இவ ஆயப்பனை பறிச்சுக்கிட்டு இவளுக்கு நிறைஞ்ச அழுக கொடுத்துட்டான், இவளை கட்டிக்கு எந்த மகாராசம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையிலதான் என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க, அப்பவே உங்க பொஞ்சாதி வந்து போயிட்டாங்க இல்லையா? அப்படி இருந்தும் என்ன உங்க தம்பிக்கு தானே கட்டி வச்சீங்க? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க நடத்துகில பேச்சில ஏன் உங்க பார்வையில கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா நான் பார்க்கலையே. எந்த பாவி என்ன பாவத்தை செஞ்சானோ யார காப்பாத்த அந்த பையன் சுமந்துகிட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதுதான் எனக்கு புரியலையே தவிர உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பயத்தன துளி கூட நான் நம்பல. நீங்க வேலையை பாருங்க. பேங்க் மேனேஜர் வாயா, எங்க இந்த ராத்திரியில பகல உன்னை பார்க்கவே முடியலையா? 20 லட்சத்தை கடன் வாங்கிட்டு இப்படி கவலையே இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? லுக்கியர் மேன், வாங்கின கடனுக்கு நல்ல பார்ட்டி கொண்டு உனக்கு சொத்து ஜாமீன் முதல் கொண்டு எழுதி வாங்கி கொடுத்திருக்கிறேன். நீ அவங்கள விரட்டிக்கிட்டு போய் பணத்தை வசூல் பண்ணுவியா? அதை விட்டுட்டு சும்மா சும்மா இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? நீ கூட இருந்ததானே வசூல் பண்ணி கொடுக்கணும். நோ நோ நோ, ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். என்ன பொறுத்த வரையில ஐ ஆம் ஃப்ரீ. நவ் யூ கெட் அவுட் அவுட் கெட் குயிக்லி. என் புத்திய செருப்பா அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோ. பேசுவாங்க. அவங்க அப்பனை கேளுங்க, அவர் யோக்கியமானவர், குடிக்காதவர். கையெழுத்து அவருடையதான். இந்த சங்கதிக்கு நான் போடலாம். வேற எதுக்கு தான் போட்டீங்க? ஏதோ காரு பேரு மாத்தணும்.
வெத்து பேப்பர் தெரியாம போட்டு கொடுத்துட்டா. அந்த வெத்து பேப்பர் தான் அந்த இதுல உங்க கையெழுத்து இருக்குதா? இது ஃபோன் நிச்சயமா நான் இது போடல. பயலுக்கு கையெழுத்து போட்டுக்காருங்க. எப்படி சொல்றீங்க? இந்த மூணு பையங்களும் கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு போட்டு ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து கிடந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து பெரியவங்க அள்ளி போனா இங்க போட்டுட்டாங்க. அப்போ நாங்க மூணு பேரும் கையெழுத்து போட்டோம் போட்டோம்னு குடும்பம் எடுத்து அந்த பையங்க உளறாங்க. யோ மேனேஜர், என்னைய அவங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒழுங்கா சத்த குடுக்கல, கோர்ட்டுக்கு போய் ஜப்தி வாரண்ட் வாங்கி அவங்க சாமான் சட்டம் நெடுத்துறையா? என்னையும் என் பிள்ளைங்களையும் ஏமாத்து கையெழுத்து வாங்கணும் இல்லாம எவ்வளவு சாமான் சட்டம் எல்லாம் கொண்டு வந்து நடுத்தரில் வைக்கிறேன். அதுக்கு முன்னாலே உன்னை நான் ஆரம்பிச்சிடறேன். உடனே குருமட்டு ஐயா பெரிய ஐயா, ஐயா பெரிய ஐயா, ஏத்த விட்டு அயோக்கிய பசங்களுக்கு நம்ம சின்னையாவுக்கு பெரிய சண்டைங்க. நம்ம அவங்க கையில வந்து ஏகப்பட்ட அடிதடி ராட நடந்து போச்சுங்க. கடைசியில் நம்ம சின்னையாவை அடி அடியில் அடிச்சு நடுத்தர போட்டு போயிட்டாருங்க. கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் இருக்கு. கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். சொல்லி உத்தரவு கேட்காம போக மாட்டோம். உங்க பிள்ளைங்க தான் அவரை உள்ள வரவிடாம தடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு தைரியம் சொல்லிட்டு உன் வீட்டுக்காரனுக்கு ஒண்ணும் வராதுமா. ஒருவேளை இது அப்படி இருந்துச்சுன்னா என்ன பார்த்து பேசி என்கிட்ட உத்தரவு வாங்கிக்காம என் தம்பி என்னை விட்டுட்டு போயிட மாட்டான் மாண்டுட்டு போயிட்டாங்க. Thank you.
ஐயா, எப்ப வந்த? ஏன் வந்த? நீங்க என்ன பார்க்க அங்க வந்தீங்களா? பிள்ளைங்க அவனுக்கு எனக்கு அது சின்ன பிள்ளையோ அடப்பாக நீ நடக்க கூடாதரா? எனக்கு நான் கண்டு மாறி இருக்கேன். வாடா எதிர்த்த விட்டு தரப்ப கூட சண்டை போட்டு உனக்கு ஏடா அண்ணன் சொத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானே, நாம நாளைக்கு புள்ள குட்டியோட என்ன செய்ய போறோம்னு பயந்துட்டியா? நீ உங்க அண்ணனை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? எல்லாத்தையும் சேர்ந்து கையெழுத்து போட்டு குடிச்சுட்டா கூட நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? பயந்து தண்டா நல்லதையெல்லாம் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். ஆனா நகை நட்டு திருமாவை வைத்த கூட சரி, நாளைக்கு அந்த பயலுங்க சொத்து பத்தாது நகை நட்டு வேணும்னு உன் பஞ்சாதி கழுத்தை கை வச்சாதுங்க வச்சுக்க. கட்டிட்டு நகை நட்டா எங்க போட்டு கட்டுப்பாரு. பொஞ்சாதி மாங்கலித்த மகமாயி கழுத்துல போட்டு அம்மா தாயே மகமாயி அந்த மாங்கலியத்துக்கு பூரண பலத்தை குருடி தாயேடு வேடிட்டு இருக்கா? இதே அது மட்டும் இல்லடா, நீ சொத்தெல்லாம் அன்னைக்கே உன் பிள்ளைய பேர்ல மாத்திட்டேன். பத்திரம் நகையெல்லாம் தாயார் கழிச்சுட்டு போறியா? சந்தோஷமா சந்தோஷமா இருப்பேன் தம்பி உறவை பிரித்த அயோக்கியர்கள் பெருச்சாடிகள் கிராம பெருச்சாடிகள் பயிரோட மலைக்கு எடுத்து ஒரு மலைக்கு எடுத்து இதை நான் வரேன். என்ன காலேஜ் போக வேண்டிய நேரத்தில் எங்க போறப்பட்டி எல்லாரும்? ஐயா, உங்க எழுத்த வீட்டுக்கார பையன் உங்களுக்கு தெரிஞ்ச தோகலாம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதை கேட்கிற பையன் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நீங்க செய்யுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனை எழுத்து வந்து நடுரோட்ல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போட. பாவி பிள்ளைகளா, ராவணத்த பிள்ளைகளுக்கு எப்படா இந்த கொலைவெறி என்ன வந்தது? கொலையாவது வெறியாவதுயா? நான் சயின்ஸ் படிச்சவன், நீங்க கண்ணை காட்டீங்கன்னா போதும், அந்த பையில சத்தம் இல்லாம க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி எப்படி? இத பாருங்க, இதுல இருக்கிற விஷ பவுடர் ஒரு துளி அவன் வீட்டு கிணத்துல போட்டா போதும், அவன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடுங்க. உங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின பாவத்துக்கு இந்த விஷத்தை நானே சாப்பிட்டு விடுறேன். என்னடா எழுதுறீங்க எழுதுறீங்க? அவனை கொண்டு விட்டீங்க சொத்தை எல்லாம் மீட்கிறது எப்படி? நீங்க உங்க படிக்கிற வேலையை பசங்க கிட்ட கையெழுத்து. நீ நினைச்சத போல பெரிய பண்ண அவ்வளவு ஈஸியா விட மாட்டான் போல இருக்கு. அவனை தீத்து கட்டினால் ஒழிய கையெழுத்து வாங்கின பலனும் கைக்கு கிடைக்காது. ஐயா, நம்ம சொத்தையெல்லாம் திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக தானே எங்க அண்ணனை கொண்டுட வேணாம்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுன பிள்ளைங்களை தடுத்தீங்க. ஆமா ஐயா, எங்க அண்ணன் ஊரையெல்லாம் மோசனம் சம்பண்ணி கொண்டாந்த நகை பணம் அத்தனையும் அந்த தோட்டத்து பங்களாலதான் ஒளிச்சு வச்சிருக்கான். குறிப்பா அதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியா. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதியா, ஒரு நொடியில் அத்தனை தட்டிட்டு வந்துருவேன். அதுவா பெருசு? என் பிள்ளைவளை அவன் குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கினால, அந்த வடுவா அவனை துடிக்க வச்சு கையெழுத்து வாங்கல. இதெல்லாம் விஷமா? கொண்டு போய் போட்டு போனேன். இதுக்குள்ள கொஞ்சம் சக்கரை போட்டு வை, சமயத்துல உதவும். சரியா? காரம்
அடுத்த ஊருக்குள்ள வந்து வழி போடு. எனக்கு தெரியாதுங்க. இந்த கார் யாருது? அதுவும் தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதுங்க. இந்த பயலு கிட்ட எப்படி மாட? நானு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போயிருந்தீங்களா, அப்ப இந்த ஆளுங்க என்ன கார்ல தூக்கி போட்டு இதுங்க பார்த்தாங்க. அப்போ இவங்க எல்லாம் வண்டிய குறுக்க விட்டு இதுங்கிட்டாங்க. இப்ப உன்ன பஸ்ல ஏத்தி விட்டா நீ ஊருக்கு போயிடுவியா? நம்ம ஊர்ல இருந்து போற கடைசி பஸ் போயிடுச்சுங்களே, இனிமே நாளை காலையில தாங்க பஸ். என்ன செய்யறது? என்ன போய் ஒரு புடவை வாங்கிட்டு வா. என்கிட்ட கவுன் இருக்குங்க. மாட்டிக்க. என்ன தேடுற? என்னோட மேக்கப் பாக்ஸ். நீங்க பெரியவங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிடுவாரு. சார், அங்க பண்ணையா இரும்பு பெட்டிக்குள்ள நாமோ
இங்க ராகுகார மூஞ்சில நாமம் ரெண்டு நாமமும் ஒரே அளவா இருக்கிறதுனால இது எவனும் ஒருத்தன் தான் திட்டம் போட்டு தீட்டி இருக்கான் சார். எனக்கு இது பயம். ராகுகாலம் 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 போன இடத்துல கொலை கொள்ளை எல்லாம் சௌகரியமா நடந்துச்சா? சௌகரியம் உன் மூஞ்சில எந்த ஐயா? ஏன் மூஞ்சி இல்லையா? கண்ணாடி எடுத்து காட்டியா? எதுக்கு? எங்க அப்ப வெங்கடாஜலபதி ஏழுமலை ஆண்டவர் கோயந்தா கோ நிறுத்தியா? உன் யோகியதைக்கு கோயந்தா தார எவ்வளவு குடிக்கிறது? எவன ஒருத்த உள்ள நுழைஞ்சு உன் முகத்துல பட்ட நாமத்தை சாத்திட்டு போயிருக்கான்? எவையா உள்ள நுழைய முடியும்? எங்க அப்ப வெங்கடாஜலபதி கிட்டத்தான் இவ்வளவு பெரிய நாம கட்டி இருக்கு. அவன் தான் வந்திருப்பான், அவன் தான் போட்டிருப்பான். சீச்சி, இது இப்போதைக்கு தெரியாது, வாயா போலாம். யாரு தெரியாத அறிவு வட்டவனுங்க, தெரியறதுக்கா குடிக்கிறது? புரியாதவனுங்க, இதா வெங்கடாஜலபதி துடைக்கிறதுக்கு வச்சுட்டு போயிருக்கானே. கையெழுத்துவாங்க 20 லட்சம் ஏது உன் வீட்டுல இருந்து நான் எடுத்தது? நீ ஊரை கொள்ளையடிச்ச, நான் உன் வீட்டை கொள்ளையடிச்ச. ஏடா அறிவு கட்ட முண்டா, நீ சந்திரன் நுழைஞ்சினா நான் பொந்தலன் நுழைய வேண்டாம். மாட்டி என்னடா பலிகடா மாதிரி திருந்தல் முழிக்கிற? கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், அதன்படி கேட்டா நீ பொழைச்ச. அந்த கடைசி பொன்னையார் பெரியசாமி அவர்களுக்கு வில்லங்கம் வீராசாமி எழுதி கொண்டது. நாம் பேங்க்ல பட்டிருக்கிற கடனுக்கு ஈடாக உங்க தம்பியை ஏமாத்தியும் உங்க தம்பி பிள்ளைங்களை குடிக்க வச்சும் உங்க குடும்ப சொத்துக்களை ஈடாக எழுதி வாங்கின. அக்காரியம் நம்பிக்கை மோசடி என்பதை உணர்ந்து நான் மனம் திருந்தி ₹20 லட்சம் ரொக்கத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்களே பேங்கில் செலுத்தி நான் எழுதி வாங்கிய சொத்துக்களை நீங்களே திருப்பி எடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வில்லங்கம் வீராசாமின்னு நீ கையெழுத்து போட்டா வாழ்ந்த இல்ல பேசாம ஒரு கையெழுத்த போட்டு விவகாரத்தை சுமூகமா முடிங்க. இந்த வில்லங்கிற பட்டமாவது மறையட்டும். இனிமேல நான் இங்க இருந்தேன்னா ஏன் மரியாதை என்ன ஆகுறது? குட் பை. அந்த பொண்ணை அடிச்சு நோக்கிடா. Thank you.
ஒரு பெரிய முகமுடி கொள்ளக்கூட்டத்தையே அந்த கொள்ளக்கார சக்காலத்தை பத்தி சொல்லி அனுப்பிச்சிருந்தானே, அவளையும் பிடிச்சிட்டோம். அவதான் சொன்னான், இவன் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன். அந்த குட்டு தான் நமக்கு தெரியுமே, என்ன தள்ளிட்டு போங்க. உங்களையும் பிள்ளைகளையும் ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கினால அது அப்படியே உங்க வீருக்கு திருப்பி எழுதி வாங்கிட்டாரு. அங்க வாங்க பள்ளி கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஊர்வலமா அழைச்சுக்கிட்டு வர கண்கொள்ளா காட்சியா பாருங்களேன். எல்லாரும் நல்லா இருக்கு, நகை நட்டெல்லாம் கொடுத்து விட்டாங்க போட்டுடா. நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல, அது என் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உன் பிள்ளைய பேர்ல மாத்திட்டேன்னு சொன்னேன்ல, அது என்ன? அது பத்திரம். இனிமேல பத்திரமா கையெழுத்து கால எழுத்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க தான் தலையெழுத்தையும் மாத்திட்டீங்களே சார். கரெக்ட் கரெக்ட். என் சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டப்பா, இனிமே நான் வெறும் வாழ் எனக்கு இருக்கிற ஒரே துணை வந்தான். பல ஆபத்து நேரத்துல இவன் தான் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கான். அதனால உங்க மூலியமா இவனுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா யோசனை பண்ணி உருப்படியா கொடுங்க. இதுக்கு போய் என்னங்க கேட்டுக்கிட்டு நம்ம பொண்ணு? நீ என்ன சொல்ற? இவரு தான் பத்து மாசம் சுமந்து பெற்றவர். இவரு சொல்லட்டும் என்ன சொல்ற? கொடுத்துடலாம். அப்படி சொல்லு.